அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 5, தலைப்பு அறுப்பு காலம், பக்கம் 145 முதல் 150 வரை. முந்தைய புத்தகங்களையும் இந்த புத்தகத்தின் முந்தைய அத்தியாயங்களையும் படித்த பின்னர் நன்கு யோசிக்கக்கூடிய வாசகர் பின்வருமாறு உணர்ந்து கொள்வார். ஒவ்வொரு கால தீர்க்க தரிசனமும் வெவ்வேறான ஒரு நோக்கத்தை செயல்படுத்துகிறது. அவைகளுடைய மையமான நோக்கம் ஒன்றுபட்டு இசைவுடன் உள்ள சாட்சி திட்டமாகவும் குறிப்பாகவும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது ஒன்றுக்கொன்று மாறுபடாத காட்சியின் மூலமாகவோ நம்முடைய ஆண்டவரின் இரண்டாவது வருகையின் தேதியையும் பூமியில் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் தேதியையும் குறிப்பிட்டு காட்டுவதாக உள்ளது. அது மாத்திரமல்ல, அறுவடையின் காலத்தின் போது அது ஸ்தாபிக்கப்படும் பல்வேறு நிலைகள் மற்றும் முறைகள் பற்றி குறிப்பிடுகிறது. இந்த முக்கியமான சத்தியங்களை குறித்ததான விஷயங்களில் இந்த தீர்க்க தரிசனங்களின் பலம் பதிந்துள்ளதை நாம் கருத்தில் கொள்ளுவோம். அதன் பின்னர் இவைகளின் சாட்சி எப்படியாக மாறுபாடு இன்றி இணைந்து வந்திருக்கிறது என்பதையும், அதோடு கூட ஆண்டவர் வருகிறார் அல்லது வருவார் என்று அல்ல, அவர் வந்திருக்கிறார் என்ற ஆசீர்வாதமான உண்மையை வெளிப்படுத்துகிறது என்பதையும் காணலாம். மேலும் இப்பொழுது அவர் ஒரு ஆவிக்குரிய ராஜாவாக பிரசன்னமாகி இப்பொழுது 1000 வருட விடியலில் அறுவடை அல்லது சுவிசேஷ யுகத்தின் இறுதியில் ஒரு ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டு இருக்கிறார் என்கிற ஆசீர்வாதமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. இளைப்பாறுதலின் காலங்கள், எல்லாவற்றையும் புதுப்பிக்கும் காலங்கள் வர உள்ளன என்பதையும் நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 3:19 வசனம். மேலும் நாம் கர்த்தராகிய யெகோவா ஒரு நாளை 1000 வருட யுகத்தை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்று பார்த்தோம். அப்போஸ்தலர் 17:31 வசனம். மேலும் சுவிசேஷ யுகம் சபைக்கு ஒரு சோதனையின் காலம் அல்லது நியாய தீர்ப்பின் காலம் என்றும் பார்த்தோம். அது ஒரு அறுவடையோடும் உலகம் நியாய தீர்க்கப்படுதலோடும், அதாவது இளைப்பாறுதலின் காலங்களின் போது கிறிஸ்துவோடு ஜீவித்து 1000 ஆண்டு அரசாட்சி செய்ய போகிறவர்களை மகிமைப்படுத்தும் காலத்தோடு முடிகிறது என்றும் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் பிரபுவாகிய சாத்தானின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிற இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் மகிமையின் ராஜாவின் அதிகாரத்தின் கீழ் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர இடம் கொடுக்க வேண்டும் என்றும் பார்த்தோம். இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் ராஜா மணவாளன் மற்றும் அறுவடையாளரின் இரண்டாவது வருகை மட்டும் காத்திருக்க வேண்டும். முன்பு ஏற்கனவே கூறப்பட்டுள்ளபடி அவருடைய பிரசன்னமும் வேலையும் இதை நிறைவேற்ற வேண்டும். நிழலான யூபிலி சுற்றுகள் சைக்கிள்ஸ் கிபி 1874 நம்முடைய ஆண்டவர் திரும்பி வரும் காலம் என்று குறிப்பிட்டது. ஆனாலும் முடிவு காலம் வரும் வரை அந்த காலம் கண்டுபிடிக்க முடியாதபடி சாமர்த்தியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த சாட்சி இரண்டு கோணத்திலிருந்து வந்த ஆதாரங்களால் இரட்டிப்பாக வலிமை பெற்றுள்ளது. அவைகள் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். இவைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று தனித்துள்ளது என்றாலும் இரண்டுமே தெளிவாகவும் திருப்திப்படுத்துவதாகவும் உள்ளது. யூத மற்றும் சுவிசேஷ யுக காலங்களில் உள்ள அற்புதமான ஒற்றுமை இதே சத்தியத்தை இன்னும் அதிக அம்சங்களோடு நமக்கு போதித்தது. அறுவடை அல்லது சுவிசேஷ யுக காலத்தின் இறுதியில் 1874 இளையுதிர் காலத்தில் வரும் நம்முடைய ஆண்டவரின் இரண்டாவது வருகை யூத யுகத்தின் இறுதியில் நிகழ்ந்த முதலாவது வருகையின் காலத்திற்கு சரியான முறையில் ஒத்திருக்கிறது. ஒத்திருப்பவைகளின் அட்டவணை தொகுதி 2 பக்கங்கள் 268-269 காண்க. ஒவ்வொரு முக்கியமான சுவிசேஷ யுகத்தின் அம்சமும் நிழலான யுகத்தோடு ஒத்தி இருப்பதை குறிப்பிடுகிறது. ஆகவே யூபிலி கற்றுத்தரும் இந்த மிக முக்கியமான சம்பவத்திற்கு இணையாக குறிப்பிட தகுந்த நிகழ்ச்சி இருப்பதை காணலாம். நம்முடைய ஆண்டவரின் பிரசன்னம் மணவாளனாக, அறுவடையாளராக, ராஜாவாக இரண்டு யுகங்களிலும் காட்டப்பட்டுள்ளது. கன்னிகைகள் அவரை சந்திப்பதற்காக செல்லுவது, அவர்களுடைய ஏமாற்றம், 30 வருடங்கள் காத்திருப்பது,
ஆகியவை காலத்திலும் சூழ்நிலையிலும் இணையாக இருக்கிறது. இணையாக இருப்பது இந்த காலத்தின் அறுவடையின் கடைசி வரை தொடர்ந்து இருக்கிறது. இது கிறிஸ்தவ ராஜ்யங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அகற்றப்பட்டு புறஜாதியாரின் காலங்கள் முடிவு பெறும் போது 1914 தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக ஸ்தாபிக்கப்படும் வரை இருக்கும். தொகுதி 2:4 பார்க்கவும். நாம் பார்த்திருக்கிறபடி வருகிற இந்த உபத்திரவமும் ராஜ்யங்கள் அகற்றப்படுதலும் எருசலேம் நகரின் அழிவிலும் யூதர்களின் நாடு முற்றிலுமாக கிபி 70 அகற்றப்படுவதிலும் ஒற்றுமை இருப்பது காணப்படுகிறது. இந்த ஒற்றுமை காலம் மற்றும் சூழ்நிலையிலும் காணப்படுகிறது. மறுபடியும் நாம் தானியேல் தீர்க்கதரிசி நம்முடைய ஆண்டவரின் 2 வருகை குறித்து குறிப்பிடுவதை காண்கிறோம். தானியேல் 12:1 ஆனாலும் முன்கூட்டியே சொல்லப்பட்ட சம்பவங்கள் குறித்த காலம் வரை மறைத்து வைக்கப்பட்டிருந்து பின்பு நிறைவேறும்படியாகவும் சரித்திரத்தில் பதிவு செய்யும்படியாகவும் வைக்கப்பட்டிருக்கும். நாம் அதை காணும்படி வழிநடத்தப்படும் போது மிகாயேல் என்கின்ற நாமத்தின் கீழ் வழிநடத்தப்படுகிறோம். மிகாயேல் என்ற நாமம் குறிப்பிடுவது தேவனுடைய பிரதிநிதி, மாபெரும் பிரபு என்பதாகும். ஆம், நாம் அவரை குறித்து அறிந்து கொள்ளும் விதமாவது உடன்படிக்கையின் தலைவன், வல்லமையுள்ள தேவன், ஆட்சி செய்பவர், நித்திய பிதா, ஜீவன் அளிப்பவர். தானியேல் 11:22, ஏசாயா 9:6. அவர் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் இழந்து போனவைகளை திரும்பி பெறுவதற்கான பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் மடிந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கும்படியாகவும் எழும்புவார். தானியேல் 12:1 1335 இதே காலத்தில் முடிவதை கண்டுபிடித்த பின்னர் ஏன் இவ்வளவு சந்தோஷமான விதத்தில் மேலே சொல்லப்பட்ட காலத்தை தேவதூதன் சுட்டிக்காட்டினார் என்பதை இப்பொழுது நாம் காண முடிகிறது. 1335 மட்டும் காத்திருந்து விழித்திருந்து எண்ணத்தோடு காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அதாவது கிபி 1874 யூதர்களால் கணக்கிடப்படும் வருடம் அக்டோபரில் துவங்குகிறது. ஆகவே 1874 அக்டோபர் என்பது 1875 துவக்கமாகும். இங்கே அடையாளமாக கொடுக்கப்பட்டுள்ள காலத்தை நாம் கணக்கில் எடுக்கும்போது அடையாளமான ஒரு நாள் உண்மையான ஒரு வருடத்தை குறிக்கிறது என்று முதலாவது வருகையை கணக்கீடு செய்தபடி அடையாளமான காலத்தை கணக்கிட்டுள்ளோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படியாக தொகுதி 2:6 நம்முடைய ஆண்டவரின் 2 வருகை 1874 அக்டோபர் என்று தெளிவாக நிரூபித்து காட்டப்பட்டுள்ளதை கண்டோம். ஆனால் இது மாத்திரமல்ல, கவனமாக வாசிக்கிறவர்கள் மத்தியிலும் கூட கிறிஸ்துவின் பிரசன்னத்தை குறித்து அவர்கள் மனதில் விசுவாச குறைவுகள் ஏற்படக்கூடும். ஆகவே இவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். வேதாகம காலக்கணக்கு 1872 அக்டோபர் மாதம் 1000 அல்லது 7000 ஆரம்பிக்கிறது என்று சரியாக குறிப்பிடுகிறது. இதே வேளையில் எப்படி யூபிலி சுற்றுக்கள் 1874 அக்டோபர் நம்முடைய ஆண்டவரின் 2 வருகையின் காலம் என்றும் இலைப்பாறுதலின் காலங்களின் ஆரம்பம் என்றும் குறிப்பிட முடியும் என்று கேட்கலாம். 2 வருகையை குறித்த தேதியும் 7000 ஆரம்பமும் மாறுபடுகிறது என்ற கருத்து வேதாகம காலக்கணக்கில் எங்கோ தவறு நேர்ந்திருக்கிறது என்றுதான் முதலாவதாக எண்ணத் தோன்றும். இதை மறுபடியும் ஆராய்ந்து பார்த்தபோது இதே பதில்தான் கிடைத்தது. அதனால் உற்று பார்க்கும்போது தேவன் காலத்தை சரியான விதத்தில் கணக்கிடுகிறவர் என்பது தெளிவாகிறது. இந்த விஷயமும் அவர் துல்லியமாக கணக்கிடுவதற்கு அப்பாற்பட்டதல்ல. காலக்கணக்கை கணக்கிடும் முறை ஆதாமின் சிருஷ்டிப்பிலிருந்து தொடங்கியது என்பது ஞாபகத்தில் இருக்கும். மேலும் பாவம் நுழைவதற்கு முன்னதாக ஆதாமும் ஏவாளும் சில காலங்கள் ஏதேனில் கழித்திருக்கிறார்கள் என்பதும் நினைவில் இருக்கும். எவ்வளவு காலம் என்பது நமக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் 2 என்று கூறினால் அது தவறான கணிப்பாக இருக்க முடியாது. ஏவாள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாக தனக்கு ஒரு துணை இல்லையே என்று ஆதாம் உணரக்கூடிய காலம் மட்டும் அவன் ஜீவித்திருக்க அனுமதிக்கப்பட்டிருந்தான்.
ஆதியாகமம் 2:20. அவன் மிருகங்கள் அனைத்தோடும் பழகியிருந்தான். எல்லாவற்றிற்கும் பெயரிட்டிருந்தான். ஏதேன் தோட்டத்தில் உள்ள பல்வேறு மரங்கள் செடிகளை அறிந்திருந்தான். அதன் பிறகு ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டால் பாவம் என்னும் சாபம் வருவதற்கு முன்னர் அவர்கள் தங்களுடைய ஆனந்தமான சூழ்நிலையில் சிறிது காலத்தை கழித்திருக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது பாவமற்ற நிலையில் 2 வருடங்களுக்கு குறைவாகத்தான் இருந்திருப்பார்கள் என்று சாதாரணமாக நினைக்க முடியாது. மேலும் 6000 வருடங்கள் முடிந்த காலத்திற்கும் இலைப்பாறுதலின் காலங்கள் ஆரம்பிக்கப்படும் வேலைக்கும் இடையில் உள்ள காலம் நம்மை பின்வருமாறு சிந்திக்க செய்கிறது. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திற்கும் பாவம் நுழைந்த காலத்திற்கும் இடையில் உள்ள இந்த காலம் தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் இருந்த காலம் ஆகும். ஆதாமின் ஆளுகையில் இருந்த காலம் இது பொல்லாத 6 நாட்களுக்குள் அடங்கியது என்று நாம் எண்ணப்படவில்லை. பாவம் உலகத்தில் நுழைந்ததில் இருந்து 7000 வருடம் அல்லது ஓய்வு 1000 வருடம் அல்லது இறைப்பாறுதலின் காலங்கள் தொடங்குவதற்கு முன்னர் தேவன் 6000 ஆண்டுகள் பாவம் உலகத்தில் ஆளுகை செய்ய அனுமதித்திருக்கிறார். மேலும் அக்டோபர் 1874 இலைப்பாறுதலின் காலம் துவங்கியதே, அதனுடன் அதுதான் 6000 வருட பாவம் ஆட்சி புரிந்த காலத்தின் முடிவாக இருக்க வேண்டும். அதற்கும் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதில் இருந்து கணக்கிடப்பட்ட 6000 வருட காலத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் இல்லாது இருந்த காலத்தை காட்டுகிறது. இது நீதி ஆளுகை செய்த காலமாகும். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 150 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 5 தலைப்பு அறுப்பு காலம், பக்கம் 150 முதல் 158 வரை. ஆண்டவர் 1874 இறுதியில் பிரசன்னமாவார். ஆனாலும் 1914 வரை புறஜாதியினரின் காலங்கள் முடிவு பெறாது என்பது ஒரு பிழை என்று முதலில் தோன்றியிருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக மாபெரும் யுத்த நாளுக்கென்று தேவன் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தேவனுடைய திட்டம் வெளியானதோடு முற்றிலுமாக ஒத்து இருப்பதோடு தானியேல் 2:44 அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யங்களை எல்லாம் அது நொறுக்கி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும் என்று சொன்னதற்கு ஒத்து இருக்கிறது. ஆகவே அது நாம் கண்டுபிடித்தபடியே இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்க வேண்டும். அவருடைய சபையின் ஜீவனுள்ள அங்கங்களை சோதிக்க வேண்டும். அவர்களை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். 1000 வருட அரசாட்சியின் வல்லமையிலும் அதிகாரத்திலும் தம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 5:10, 20:6. மேலும் அந்த செயல்முறைகளையும் ஆட்களையும் செயல்பட வைக்க வேண்டும். அவர்கள் அதை அறியாமலேயே அவர்கள் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார்கள். இப்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளின் யுத்தத்தில் தங்கள் பங்கை செய்வார்கள். இப்பொழுது கிறிஸ்தவ ராஜ்யங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் கனவீனப்படுத்தி கடைசியில் அவைகளை அகற்றி போடுவார்கள். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யத்தால் நொறுக்கப்படும் போது அவைகள் வீழ்ச்சி அடைந்ததன் உண்மையான காரணத்தை கோபாக்கினையின் நாளின் முடிவு வரை அறியாமலேயே இருப்பார்கள். அப்பொழுது அவர்களின் மனக்கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது அவர்கள் ஒரு புதிய சகாப்தம் உருவாகி இருப்பதையும் இம்மானுவேல் தம்முடைய மாபெரும் வல்லமையை எடுத்துக்கொண்டு தம்முடைய மகிமையான நீதியான ஆட்சியை தொடங்கியுள்ளார் என்பதையும் காணுவார்கள். காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இப்படியாக 1874 நம்முடைய ஆண்டவரின் 2வது பிரசன்னத்தின் காலம் என்று இசைவுபடுத்துகிறது. மேலும் மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது என்று நமக்கு உறுதிபட கூறும் வேளையில் இன்னொரு குணாதிசயத்தை குறித்த காட்சியை கண்டு ஆச்சரியப்படுகிறோம். அது என்னவென்றால் சில விசித்திரமான அடையாளங்கள் அவருடைய வருகைக்கு முன்னால் ஏற்படும் என்று நம்முடைய ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளினால் முன்கூட்டியே கூறப்பட்டது இப்பொழுது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்று அறியப்பட்டுள்ளது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எலியா
உண்மையிலேயே வந்துவிட்டார் என்று நாம் காண்கிறோம். முன்னதாகவே கூறப்பட்டிருந்தபடி அவருடைய போதனைகள் நிராகரிக்கப்பட்டுவிட்டன. ஆகவே அந்த மகா உபத்திரவத்தின் காலம் வந்தாக வேண்டும். ஏற்கனவே கூறப்பட்ட பாவ மனிதன் அந்திகிறிஸ்து ஏற்கனவே தோன்றிவிட்டான். அவனுடைய நீண்ட கால கொடுமையான ஆட்சி நிறைவேற்றி விட்டான். குறிப்பிட்ட காலத்தில் 1799 அவனுடைய அதிகாரம் நீக்கப்பட்டாயிற்று. பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கும் வேலையும் முன்கூட்டி கூறப்பட்டபடியே முற்று பெற்றுவிட்டது. 1874 முன்னதாகவே ஒரு ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தம் பண்ணும் வேலையும் முற்று பெற்றுவிட்டது. அவரது முதலாம் வருகையின் போது அவரை ஏற்றுக்கொள்ள ஒரு ஜனத்தை ஆயத்தம் பண்ணினது போலவே அவருடைய இரண்டாம் வருகையையும் எதிர்பார்த்து இருக்கிற ஜனங்களை ஆயத்தம் பண்ணும் வேலையும் முடிவுற்றது. 1874 என்கிற வருடம் தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனத்தோடு தானியேல் 12:1 ஒத்து இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். அது மிகாயேலின் வருகையை முடிவின் காலத்தில், அதாவது 1799 1914 இடையில் உள்ள ஏதோ ஒரு காலத்தில் குறிப்பிடுகிறது. அதுவே மகா உபத்திரவத்தின் காலத்திற்கு காரணம் மற்றும் முன்னோடி என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆயத்த நாளின் 75 அவருடைய வேலையை ஆரம்பிக்கும் வண்ணம் சரியான சூழ்நிலையை உருவாக்கியவுடன் ஆண்டவர் அமைதியாக வெளிப்படையான ஆடம்பரம் இல்லாமல் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அமைதியாக வந்தார். இந்த எஞ்சியுள்ள ஆயத்த நாள்களின் 40 16 கழிந்துவிட்டன. இந்த புத்தகம் 1890 வெளியிடப்பட்டது. மிஞ்சியிருக்கும் வருடங்கள் அவருடைய ராஜ்யம் வல்லமையோடும் பெரும் மகிமையோடும் ஸ்தாபிக்கப்பட உதவி செய்யும். தேச சரித்திரத்திற்கும் தீர்க்க தரிசன சரித்திரத்திற்கும் சம்பந்தப்பட்ட சபை சரித்திரம் என்ற வரைபடத்தின் விளக்கத்தினை பக்கம் 153 காண்க. மற்றும் இஸ்ரேலின் இருவித வீடுகள் எனும் வரைபடத்தின் விளக்கத்தினை பக்கம் 154 காணவும். அறுவடை, ஆண்டவருடைய பிரசன்னம், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் போன்றவைகளை பற்றிய கால தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அட்டைவணையை கவனமாக படிக்கும் போது மனதில் ஆழமாக பதிந்துவிடும். அவைகளில் ஒரு அட்டைவணை சுவிசேஷ யுகத்திற்கும் அதன் நிழலான யூத யுகத்திற்கும் இடையில் உள்ள ஒற்றுமை, இந்த அறுவடையின் முக்கியமான அம்சங்கள் எப்படியாக மகா தீர்க்க தரிசனங்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. அதே வேளையில் மற்றது தேவனுடைய நிழலான மற்றும் உண்மையான சபைகளை பற்றிய உலக சரித்திரத்தை சுருக்கமாக கூறுவதுடன் அவைகளை பற்றிய தீர்க்க தரிசனங்களையும் காட்டுகிறது. இப்படியாக தீர்க்க தரிசனத்தின் எல்லா அம்சங்களும் முடிவு காலத்தை குறிக்கிறது. அதன் முக்கியமான குறிப்பு அறுவடை ஆகும். மேலும் நம்முடைய ஆண்டவரின் பிரசன்னம் பற்றிய காலம், வெகு நாட்களாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை குறித்ததாகும். இந்த சம்பவங்களில் முக்கியத்துவம் அவைகள் அறிமுகப்படுத்துகின்ற ஆச்சரியமான யுகங்களின் மாற்றம் மற்றும் அவைகளை குறிக்கின்ற தீர்க்க தரிசன சாட்சியங்களின் குணாதிசயத்தையும் அதன் அளவையும் நாம் பார்க்கிறோம். அவர் எவ்வண்ணமாக வெளிப்படுவார் என்பதை குறித்து நமக்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணராதபடி நம்முடைய விசுவாசத்திற்கு ஏதும் தடையாக இருக்காதபடி பார்த்து கொள்ளும் போது நம்முடைய இருதயங்கள் சொல்லி முடியாத அளவு மகிழ்ச்சியால் சந்தோஷம் அடைகிறது. அவருடைய முதலாவது வருகையின் போது ஆதி சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டதை காட்டிலும் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து 10 அதிக சாட்சியங்கள் இப்பொழுது அளிக்கப்படுகிறது. முதலாவது வருகையின் போது கொடுக்கப்பட்டது உண்மையான இஸ்ரேலர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அவர்கள் இஸ்ரேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தார்கள். 2000 பாடு அனுபவித்தவர்கள், உபத்திரவப்பட்டவர்கள், தங்களையே பலியாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஆண்டவரின் வருகைக்காக ஆவலோடு காத்திருந்தார்கள். விசுவாசமுள்ள அப்போஸ்தலர் பவுல் போன்றவர்கள், வைராக்கியமுள்ள அப்போஸ்தலர் பேதுரு போன்றவர்கள், அன்பான அப்போஸ்தலன் யோவான் போன்றவர்கள், அர்ப்பணித்த ஸ்தேவான் போன்றவர்கள், சாந்தமுள்ள மரியாள்,
எளிமை மற்றும் உதாரத்துவம் உள்ள மார்த்தாள் போன்றவர்கள். சித்திரவதையோடு கூட மரணம் ஏற்படலாம் என்ற நிலைமையிலும் சத்தியத்தை துணிவாய் சொன்னவர்கள். அதிக துன்பம் இல்லாதிருந்த வேளையில் இஸ்ரேலின் தேவனோடு அமைதியாக நடந்த சில உண்மையுள்ள தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவை அறிக்கை பண்ண அவருடைய நிந்தையை சுமக்க ஒருபோதும் வெட்கப்படாதவர்கள் அல்லது பயப்படாதவர்கள் இல்லை என்றாலும் அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டவர்களோடு சகவாசம் வைக்க பயப்படாதவர்கள், இரத்த சாட்சிகளாக உபத்திரவத்தை அனுபவித்தவர்கள். எபிரேயர் 10:33 எல்லோரும் நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவர் வரும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வெகுமதியை பெறும்படியாக காத்திருந்தவர்கள் ஆவார்கள். 2 தீமோத்தேயு 4:8 இப்பொழுது அவர் வந்து விட்டார். ஆண்டவர் உண்மையிலேயே பிரசன்னமாகி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் காலம் சமீபித்து இருக்கிறது. அவருடைய உண்மையுள்ள மனவாட்டியை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் காலம் வந்துவிட்டது. அவருடைய பிரசன்னத்திற்காக காத்திருந்தது என்பது கடந்த காலத்திற்குரியது. காத்திருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஆசீர்வாதம் இப்பொழுது நம்முடையது. விசுவாச கண்களுக்கு அவர் இப்பொழுது தீர்க்க தரிசன விளக்கின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறார். 2 பேதுரு 1:19 அறுவடை குறித்த காலத்தில் முடிகிறது. அறுப்பின் முடிவில் களைகள் எரிக்கப்படுதலும் இருக்கும். முடிந்துவிட்டது. பாத்திரவான்கள் என்று எண்ணப்பட்டவர்கள் அனைவரும் அவரை போன்று ஆக்கப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே முகமுகமாய் அவரை தரிசிப்பார்கள். அப்போது விசுவாசமும் விசுவாசத்தினால் வரும் மகிழ்ச்சியும் நம்முடைய நம்பிக்கை முற்று பெறும்போது அளவிட முடியாத சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விளக்கும்படியாக சொல்லப்பட்ட ஓமையில் காட்டப்பட்டபடி மத்தேயு 25:14-30 ஆண்டவர் திரும்பி வந்தபோது செய்த முதலாவது காரியம் அவருடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு கணக்கு கேட்பதாகும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை உத்தமமாய் உபயோகித்தவர்களை கூப்பிட்டு அவர்கள் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார்களா என்று கண்டறிந்தார். இந்த ஓமை காட்டுவது என்னவெனில், ஒவ்வொருவரும் சோதித்து அறியப்பட்ட பின்னர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆட்சியை பெறுவதற்கு முன்னர் ஆண்டவருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறான். இப்பொழுது அந்த ஓமை நிறைவேறுவதை காண்கிறோம். அதுவும் ஆட்சியில் நம்முடைய பங்கு நிறைவேறுவதற்கு முன்னர், சத்துருக்கள் ஜெயிக்கப்படுவதற்கு முன்னரே 1000 வருட அரசாட்சியின் பெரிய வேலையும் வர இருக்கிற ராஜ்யத்தின் மகிமையையும் உண்மையாக இருக்கிற ஒவ்வொருவரும் தெளிவாக காணும்படி அனுமதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவினாலும் அவருடைய மகிமையடைந்த சபையினாலும் முழு மனுக்குலத்திற்கென்றும் வெகு விரைவில் நிறைவேற்றப்பட இருக்கின்ற பெரிய இலைப்பாறுதலை காணும்போது ஏற்படுகிற ஆண்டவரின் சந்தோஷத்திற்குள் அனைவரும் பங்கு பெறும்படியாக அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்படியாக பிஸ்காவின் கொடுமுடியில் மலை உச்சியில் நின்று பார்ப்பது போன்று நமக்கு முன்பாக இருக்கிற நன்மையை பார்க்கும் போது சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருடைய பெரிய திட்டங்களினால் களி கூறுகிறது. சபையானது அவளுடைய உபத்திரவமாகிய வனாந்தரத்தில் உள்ளது என்று நாம் உணர்ந்தாலும் மேலும் அவளுடைய உண்மையான வெற்றி இன்னும் முழுமையாக வரவில்லை என்று